Hello friends, welcome to 5 Second GK. In this video, we will talk about September month current affairs. In the previous video, we will talk about the correct answer. RK Singh, correct answer is 5 Second GK number. We will talk about the same thing. Britain புதிய அரசராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை மூன்றாம் சார்லஸ் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது விடை மீன் வளர்ப்பு திட்டம் நீல புரட்சியை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பங்களிப்புடன் ரூபாய் 20,500 கோடி முதலீட்டில் 2020 மே மாதம் பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போதைய மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா. இந்திய கடற்படையின் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் மூன்றாவது போர்க்கப்பல் எது விடை தாராகிரி இந்திய கடற்படையின் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே 4 போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன இதன் மொத்த திட்ட செலவு ரூபாய் 25,700 கோடி ஆகும் தாராகிரி போர்க்கப்பலை மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் நிறுவனம் கட்டமைத்து வருகிறது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட முதலாவது போர்க்கப்பல் நீலகிரி இரண்டாவது உதயகிரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை எம் துரைசாமி இந்தியாவில் முற்றிலும் அழிந்துவிட்டதாக சிவிங்கி புலிகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு விடை 1952 உலகிலேயே வேகமாக ஓடக்கூடிய உயிரினமான சீட்டா ஒரு காலத்தில் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டன தற்போது நவிபியாவில் இருந்து கொண்டுவரப்படும் 5 பெண் புலிகள் மற்றும் 3 ஆண் சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் விடப்பட உள்ளது அஸ்தானா என்பது எந்த நாட்டின் தலைநகர் விடை கஜகஸ்தான் சமீபத்தில் காலமான பிபி லால் எந்த துறையுடன் தொடர்புடையவர் விடை தொல்பொருள் ஆய்வாளர் பிபி லால் 1968 ஆண்டு முதல் 1972 ஆண்டு வரை இந்திய தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநராக பொறுப்பு வகித்துள்ளார் ஐநா மனித உரிமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை வோல்கர் டர்க் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கையின்படி குழந்தை திருமணங்களிலும் பதின்பருவ கற்பங்களிலும் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது விடை மேற்கு வங்கம் சாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை உஸ்பெகிஸ்தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை உறுப்பு நாடுகள் சுழற்சி முறையில் வகித்து வருகிறது 2017 ஆண்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் நிரந்தர உறுப்பினராக இணைந்த இந்தியா முதல் முறையாக 2023 ஆண்டுக்கான தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளது அதன்படி 2023 ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை இந்தியா நடத்த உள்ளது பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்த இடம் எது விடை மதுரை அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வரை பயிலும் மாணவர்களுக்கான காலை உணவு வழங்கும் திட்டத்தை மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள மாநகராட்சி தொடக்க பள்ளியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரிட்டனின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை லிஸ்ட்ரஸ்
காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிற்பி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? விடை தமிழ்நாடு. இந்தியாவில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை புதிதாக எங்கு நிறுவப்பட உள்ளது? விடை குஜராத். இந்திய தொழில் நிறுவனமான வேதானந்தா மற்றும் தைவானின் மின்னணு பொருள்கள் தயாரிப்பு நிறுவனமான ஃபாக்ஸ்கான் இணைந்து குஜராத்தில் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை நிறுவ உள்ளது. குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர படேல், மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள சிடாக்லிப்டின் மருந்து எந்த நோய்க்கானது? விடை சர்க்கரை நோய். இந்தியாவின் 76வது கிராண்ட் மாஸ்டர் யார்? விடை பிரணவ் ஆனந்த். US ஓபன் 2022 டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை அல்கராஸ் கார்ஃபியா. இறுதிப் போட்டி அல்கராஸ் கார்ஃபியா விஸ் காஸ்பர் ரூட். தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற அல்கராஸ் உலகின் நம்பர் ஒன் வீரர் என்ற இடத்தையும் முதல் முறையாக பிடித்துள்ளார். மிக இளவயது கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனான மூன்றாவது வீரர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். US ஓபன் 2022 டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை? விடை இகாஸ்வியாடெக். சமீபத்தில் ஓய்வை அறிவித்துள்ள சிறந்த டென்னிஸ் வீரரான ரோஜர் ஃபெரடர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை சுவிட்சர்லாந்து. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இலங்கை. ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீர நாடுகளில் நடைபெற்றது. இறுதிப் போட்டி இலங்கை விஸ் பாகிஸ்தான். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 6வது முறையாக இலங்கை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அண்டர் 17 தெற்காசிய கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இந்தியா. இறுதிப் போட்டி இந்தியா விஸ் நேபாளம். போட்டியில் மதிப்புமிக்க வீரராக இந்திய கேப்டன் வன்லால் பெஹாவும் சிறந்த கோல்கீப்பராக இந்தியாவின் சாகிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நண்பர்களுக்கான கேள்வி: இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யார்? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.